கோவையில் தனியார் மண்டபத்தில் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, செந்தில் பாலாஜி கட்சியிலும் ஆட்சிப் பணிகளிலும் சரியான வழிமுறைகளை ஏற்படுத்தியுள்ளார் என்றும், பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்த அவர் வழிவகை செய்துள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் டாஸ்மாக் கடைகளில் கூடுதலாக பணம் வாங்குவதை முழுமையாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் முத்துசாமி கூறினார். அதாவது பெரும்பகுதி அது குறைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே தவறுகள் இருக்கலாம், நாமெல்லாம் கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஏதாச்சும் இரண்டு ஒரு இடத்துல அந்த தவறுகள் இருக்கலாம், அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த 500 கடைகளை மூடுகிற பொழுது கூட பக்கத்தில் வேறு கடை இருக்கான்னு ஒரு பார்த்து தான் மூடினாங்க. இங்கே வர்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் அவங்க தவறான இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த கடை பக்கத்தில் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் கவனிக்கிறோம். அதில் என்னால் சொல்ல முடியும், பெரும்பகுதி ஒழுங்கு பண்ணியிருக்கோம். பெரும்பகுதி கொஞ்சம் ஒரு காலவகாசம் கொஞ்சம் தேவைப்படுகிறது. இல்லை, இந்த பார் மூடினதை பொறுத்தவரையிலும் அது வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது இப்போ 16ஆம் தேதி ஹியரிங் வருது, வந்துட்டு அதில் கிளியர் ஆகிடுச்சுனாக்க அதுக்கு பின்னாடி இந்த பார்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து அதை ஏலத்துக்கூட்டு அரசாங்கத்திற்கு ஒரு வருமானம் வந்துடும். இந்த மாதிரி வெளியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாம் தவிர்க்க முடியும். அதான் இப்போ அது வந்து அந்த கோர்ட்டில் இருக்கிறதுனால அது மேலே மேல் நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்குது. அது முடிஞ்ச உடனே அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, அதுதான் அதுக்கும் சேர்த்து அந்த பதில், அந்த குற்றச்சாட்டு இருந்தது, அதையெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். முதல்லையே கூட குற்றச்சாட்டு என்பது எல்லா கடைகளையும் அப்படி இல்லை, எங்காவது சில கடைகள் இருந்தது அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டாங்க. மற்ற இடங்களில் அந்த மாதிரி இல்லாத இடத்த பற்றி யாரும் கவலைப்படலை. அதனால் அந்த மாதிரி இருக்கிற இடத்த கூட இப்போ வந்து நம்ம நடவடிக்கை எடுத்து குறைச்சிருக்கோம். அந்த மாதிரி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நம்ம வெளிப்படையாக சொல்கிறேன், அது சொன்னால் அதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அடுத்து அதில் பணியாற்றுகிற தொழிலாளிகள் பணியாளர்கள் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நாம் வந்து இங்கிருந்து பார்க்கும்போது டாஸ்மாக் அப்படின்னாவே ஒரு ஏதோ மாதிரி நம்ம பார்க்குறோம், ஆனால் அவங்க உள்ளே பணியாற்றக்கூடியவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொன்றாக தீர்ப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசி அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே செட்டரேட் பண்ணுறது கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது.